பாக்ஸ்ல இங்க ஆக்ட் ஆகக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ் எஃப். இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த ஏரியால ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எஃப். சோ இதுதான் இன்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் மைனஸ் எஃப். இந்த டூ ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, எஃப் அண்ட் மைனஸ் எஃப் அப்படிங்கிற ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. சோ இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஏரியா கிராஸ்செக்ஷனல் ஏரியால இந்த மாதிரி எஃப்ங்கிற ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கு. சோ திஸ் ஃபோர்ஸ் இஸ் ரிசால்வ்ட் இன்டு டூ காம்போனன்ட்ஸ். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நார்மல் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸ் இந்த ஏரியாவுக்கு நார்மலாக இருக்கும், நார்மல் டைரக்ஷனில் இருக்கும். டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் இந்த ஏரியாவுக்கு டான்ஜென்ஷியல் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நார்மல் ஃபோர்ஸ், இது என்னது டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். இப்போ இதனால இந்த ஆப்ஜெக்டில் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் சிக்மா எம். சிக்மா எம், ஓகேங்களா? ஸோ சிக்மா எம் இஸ் ஈக்குவல் டு இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் எதுனால கிடைக்குது அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ்னால. நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் த யூனிட் ஏரியா கிவ்ஸ் தி நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ். அடுத்து நெக்ஸ்ட், இந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். அது என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் சிக்மா டி. ஸோ டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அல்லது ஷியரிங் ஸ்ட்ரெஸ். இந்த லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ், அதை பத்தி இப்போ பார்ப்போம். ஒன்று வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இப்போ ஒரு ராட் எடுத்துக்கணும், இந்த ராடோட லெந்த், ராடோ ஒரு ஆப்ஜெக்டோ, இதோட லெந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர். இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏன் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸோட டைப்ஸை கொண்டு வந்திருப்பாங்கன்னா லீனியராக எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைன்னா கான்ட்ராக்ட் ஆகும், அதனால தான் இது வந்து லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்கு. லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸோட டைப்ஸை எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டென்சைல் ஸ்ட்ரெஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டோட லென்த் வந்து 15 சென்டிமீட்டர். இதோட ரெண்டு எண்ட்ஸ்லையும் புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்கும், பிடிச்சி இழுக்கும். அப்போ அது என்ன ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். 15 சென்டிமீட்டர்லேருந்து அந்த ராடோட லென்த் என்ன ஆகும், 25 சென்டிமீட்டர் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால அந்த ஆப்ஜெக்டோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தட் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட் அஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புஷிங் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இங்கே வந்து டிஃபார்மிங் ஃபோர்ஸ் என்னது, புஷிங் ஃபோர்ஸ். அப்போ பிடிச்சி அமுக்குறோம், அமுக்கணுன்னே 25 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த லென்த்து 15 சென்டிமீட்டருக்கு என்ன ஆயிடுதுன்னா கான்ட்ராக்ட் ஆகிடுது, கம்ப்ரஸ் ஆகிடுது. ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்து டிக்ரீஸ் ஆனால் தட் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வால்யூம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் எ பாடி, ஒரு பாடி. இந்த பாடியில் நிறைய டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எல்லாமே என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா புல்லிங் ஃபோர்ஸ். ஒவ்வொரு சர்ஃபேஸ் இந்த புல்லிங் ஃபோர்ஸ் எல்லாமே அந்த ஏரியாவுக்கு நார்மலாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம நான் எடுத்துக்கிட்ட பாடியோட வால்யூம் எவ்வளோனா வி, வி இஸ் த வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். ஆனால் நான் கொடுத்த புல்லிங் ஃபோர்ஸ்னால, நான் கொடுத்த ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகுதுன்னா அந்த பாடி வந்து ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு, அதோட அளவு இன்னும் கொஞ்சம் கூடிடுச்சு. அப்போ வால்யூம் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, முந்தி இருந்ததை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சப்போஸ் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா வால்யூம் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நான் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுனால அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ முந்தி இருந்ததை விட கூடலாம் இல்லைன்னா குறையலாம், சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்போ வேல்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணமான ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம வேல்யூம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேல்யூம் ஸ்ட்ரெஸ் இஸ் டினோட்டட் பை சிம்பிள் சிக்மா வி, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ இந்த ஃபோர்ஸ் எதுக்காக கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதோட வேல்யூ சேஞ்சுக்கு கொடுக்கக்கூடிய டிஃபார்மிங் ஃபோர்ஸ்.